ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வாங்க உங்களுக்கு ஸ்டேட் சுற்றி பார்க்க வைக்கிறேன். பாருங்கள் எப்படி தென்னை மரம் எப்படி பயங்கரமாக இருக்குது. பாருங்கள் பாருங்கள், ட்ரெயின் போகிற பாதையும் இருக்குது, ட்ரெயினும் போயிட்டுருக்கு. பாருங்கள் ட்ரெயினும் போகுது, வயல், தென்னை மரம், கொள்ளைக்காடு எப்படி இருக்குது பாருங்கள். நேச்சுரலாக சூப்பராக இருக்குது பாருங்கள். சுற்றி பார்க்குற பயங்கரமான இடங்க இங்கே பாருங்கள். தென்னை மரம், பனை மரம் எல்லாமே ஏகப்பட்ட இருக்குது. நடுவில் ரயில்வே பட்டறிங்க, ரயில்வே ட்ராக்கு, ரயில்வே போயிட்டுருக்கு பாருங்கள். அதே அப்படியே வயகாடு உள்ளே போனீங்கன்னா ஒரு கிணறுங்க, நடுவில் ஒரு கிணறு இருக்குது. கிணறில் பார்த்தீங்கன்னா வெறாமீன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படி நேச்சு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது பாருங்கள். தண்ணி எப்படி பல பல ஸ்விம்மிங் பூல் இல்லைங்க, கிணறு. அந்த எஸ்டேட்டுக்கு நடுவில் ஒரு கிணறு இருக்குங்க. கிணறில் பாருங்கள் எப்படி வெறாமீன் மட்டும் தெரியுது பாருங்கள். வேறு ஏதாவது மீன் தெரியுதா உங்களுக்கு? இல்லைங்க, வெறாமீன் தாங்க பாருங்கள். ஒரு ஒரு மீனும் 1.5 கிலோ, 2 கிலோ, 1 கிலோ இருக்குங்க. பயங்கரமாக பாருங்கள், ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது பாருங்கள். தண்ணி எப்படி இளநீ தண்ணி மாதிரி. என்ன நாலா பக்கம் தென்னை மரமும் இருக்குது, தென்னை மரம் உடைய இளநீ இதில் இந்த கிணத்துல மிக்ஸ் ஆகிடுச்சு போலிருக்குதுங்க. பாருங்கள் எப்படி கண்ணாடி மாதிரி தண்ணி இருக்குது பாருங்கள். அதில் வெறாமீன் மட்டும் போது பாருங்கள், வேறு எந்த மீனும் இல்லைங்க. இதில் வெறா கொட்டி கொண்டாந்து போட்டு வெறாலாம் பெருசாக ஆகிடுச்சிங்க பாருங்கள். அங்கங்கே பெரிய பெரிய மீன் 1 கிலோ, 2 கிலோ இருக்குங்க. எல்லாம் வெறாமீன் தாங்க, சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஏன்னா தண்ணியை பார்த்தாலே கண்ணாடி மாதிரி, எது ஒரு 5 பைசா 10 பைசா போட்டாலும் தெரிஞ்சுன்னு போடுங்கிறதுங்க. அவ்வளோ பெரிய கிணறும் தண்ணியும் பாருங்கள்.